தேசிய சிறகுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. புதிய பாராளுமன்ற வளாகத்தில் சோழர்களுடைய செங்கோலை வச்சுருக்காங்க. இப்போது அதை பற்றி உங்களோட கண்ணோட்டம் என்ன? செங்கோல் வைக்கிறது ஒரு நேர்மையான ஒரு நீதிநெறி தவறாமல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சிக்கான ஒரு அடையாளம். அது வைக்கிறது சரிதானே, நியாயமான ஒரு பார்வை தானே. புதிய பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ளே ஒரு நல்லாட்சி நடக்கணுங்கிறத ஒரு பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் எல்லாருக்கும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விதமாட்டு ஒரு நல்லாட்சியின் அடையாளமாட்டு அந்த செங்கோலை வைக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இது வந்து 1947 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இதே செங்கோலை வந்து ஆட்சி மாற்றத்தப்போ அவர்கிட்ட தமிழ்நாடுலேருந்து ஆதீனங்கள் போய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செங்கோல் வந்து ஒரு மியூசியமில் வைக்கப்பட்டுருச்சு. அது வந்து அவர் பயன்படுத்திய வாக்கிங் ஸ்டிக்குன்ற மாதிரி மாறிடுச்சுன்றாங்க. இது எதனால் இது நடந்தது? மற்ற இது வேறு எது கூட ஏதாவது லிங்க் ஆகுதா? இது நேரு வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்தினாரான்னு எனக்கு தெரியல. அவர் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வந்து இந்துத்துவ அரசியல், இந்து அரசியல் இதுக்கெல்லாம் நேரு வந்து ரொம்ப எதிராக இருந்தார். டீலிமிட்டேஷன் கமிட்டி சேர்மன் தஞ்சாவூர்காரர், தமிழ்நாட்டுக்காரர் காமராஜ் இங்கே சென்னை ராஜஸ்தானியோட காங்கிரஸ் தலைவராக இருந்தார், நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ நடந்த டீலிமிட்டேஷன்லே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அளவுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கப்பட்டது. கேரளாவுக்கு கொடுக்கப்பட்டது, ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆந்திரா தான் கர்நாடகாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆந்திரா கூட ராஜஸ்தானி அப்போ அந்த புள்ளியில் தான் இருந்தாங்க. அதில் கொடுக்கப்படுறது காரணமே வட இந்தியாவில் தான் இந்து சக்திகள் எழும்பி அது அகில பாரத ஜனசங்கம்னாலும் சரி, இந்து மகாசமாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்தில் இந்து சக்திகள், இந்துத்துவ சக்திகள் காங்கிரஸுக்கு மாற்றாக வருங்கிற அச்சம் அவனுக்கு இருந்திருக்குது. அந்த புள்ளியில் அவர் அதை பண்ணியிருக்கிறாரு. உண்மைதான், விபி சிங் போபால் சேர்த்து ராஜீவ்காந்தி வந்து தோற்கடிக்கப்படும் போது அவர் ஜெயித்துட்டார். அவரோட கட்சி தோற்கடிக்கும் போது தமிழ்நாட்டில் ஊழலை எதிர்க்கல, ஆந்திராவில் எதிர்க்கல, கர்நாடகாவில் எதிர்க்கல. அதே மாதிரி எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வரும்போது எமர்ஜென்சிக்கு எதிராக மக்கள், வட இந்திய மக்கள் திரண்ட போது இங்கே எதுக்கல. அப்போ மாற்று சக்தி, பெரிய சக்தி வட இந்தியாவில் தான் வருங்கிற போது, வட இந்தியாவுக்கு இந்துத்துவ சக்திகள் எழும்பி வரக்கூடிய வட இந்தியாவுக்கு குறைவான இடங்களும் தென்னிந்தியாவுக்கு அதிகமான இடங்களையும் நேரு, காமராஜ், ஐயர், மூணுவரும் ஐயர் தான் டீலிமிஷன் கமிட்டி, எலெக்ஷன் கமிஷன் சேர்மன் நான் தவறாக சொல்லியிருப்பேன், டீலிமிஷன் கமிட்டி சேர்மன் ஆட்டு தஞ்சாவூரில் ஒரு ஐயரை போட்டிருந்தாங்க, சந்திரசேகர் ஐயர் நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து திட்டமிட்டு செய்தாங்கன்னா இந்துத்துவ சக்திகளுக்கு நகர் என்றைக்குமே எதிராக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த அடையாளம், இந்துத்துவ சக்திகள் இதில் இதுக்கெல்லாம் வந்து நெகரு அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காத போது, அவருக்கு எதிராக அன்றைக்கி அரசியல் சக்திகளை களத்துக்குள்ளே இல்லாதது போது, ஜனசங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு 71 அவங்களுக்கு 6% ஓட்டு தான் ஏதோ வந்திருந்து, 71 6-8 தான் வந்திருந்து. அப்போ 50களில் என்ன இருக்கும்? பட் அந்த வீரியமான ஒரு உணர்வுகள் மக்கள் மத்தியில் அங்கே கிளர்ந்து எழுந்துட்டு இருந்தது. ஒரு அரசியல் இயக்கமாட்டு ஆகலைனாலும் கூட அங்கே தான் காங்கிரஸுக்கு மாற்றான ஒரு சக்தி வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இதை பண்ணாங்க. பொதுவாகவே காங்கிரஸுக்கு மாற்றாக இந்துத்துவ சக்திகள் வருங்கிற சூழ்நிலையில் நெஹ்ரு வந்து அதை அண்டர்மைன் பண்ணுறதுக்கும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் பண்ணுறதுக்கும், அதை உதாசீனப்படுத்துறதுக்கும், அதை கண்டுங்காணாமல் விடுறதுக்கும் உள்ள விஷயங்களை நெஹ்ரு பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்துத்துவ சக்திகள் எழும்பி இந்த நாடு இந்துக்கள் என்ற அடிப்படையில் நாடு ஒற்றுமையாக இருக்க முடியும், காங்கிரஸ் மட்டும்தான் ஒற்றுமையின் சின்னமல்லங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே வந்து இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்து மதமும் இருக்குங்கிற ஒரு புள்ளி வரும்போது, அந்த மதத்தின் ஒரு அடையாளமாட்டு வந்து லட்சுமியும் நந்தியும் வந்து வைஷ்ணவ சைவமும் வைணவம் வந்து இங்கே இருந்து சவுத்தில் இருந்து நான் கிளம்பி போகிறது போது ஒரு ஒன்றுபட்ட ஒரு சக்தியாட்டு, ஒரு இந்திய தேசிய சக்தியாட்டு அதை அடையாளப்படுத்தும் விதமாட்டு இன்றைக்கி இருக்குதுங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழகத்துலேருந்து பல ஆதீனங்கள் கொண்டு போய் அதை வந்து பூஜை செய்து அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. ஸோ இதனால் தமிழக மக்கள் மனசில் ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது வருமா? நரேந்திர மோடி அவர்களுக்கு இங்கே இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்குமா? அதாவது இது தத்ராத்திய கோத்திர கவுல் பிராமணர்களின் மண். ஏன்னா நான் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கா? நான் தரவுகள் இல்லாமல் சொல்ல மாட்டேன். இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க.
பெரியார் மண்ன்னு சொல்லும்போது பெரியார் அரசியல் களத்துக்குள்ளே வரல. 54 காமராஜர் ஆதரிக்கிறார். 54 இவர் ஆதரிக்க முன்னாடியே காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்குது. படையாச்சி நாயக்கரெல்லாம் சுயேட்சையெல்லாம் சேர்த்து காங்கிரஸுக்கு மெஜாரிட்டியாக வந்துடுது. அதுக்கு காமராஜோட ஒரு அரசியல் நகர்வுகள் காரணம். அந்த நகர்வுகளின் தொடர்ச்சியாட்டு வந்து சட்டமன்ற கட்சிக்குள்ளே காமராஜுக்கு அதிக மெஜாரிட்டி இருக்கிறத வச்சு காமராஜ் வந்து முதலமைச்சராரு. ராஜாஜியை கவிழ்த்துக்கிட்டு வரார். கவிழ்த்துக்கிட்டு இருக்கிற வார்த்தையை தானே போடலாம். ஓடு மீன் விட ஒரு மீன் வர வாடி இருக்குமா கொக்குங்கும் போது சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து ஒரு இஷ்யூவை பார்த்து ரெண்டுமே தேசியவாதிகள் தேசிய தலைவர் பட் நடந்த விஷயம் உண்மைதான். இவர் கவுத்தார், அவர் தோக்கடிச்சார் அப்புறம் ஒன்று ஒன்றில், அது ரெண்டாவது விஷயம். அப்போ இவர் கவுத்துட்டு வர்றார். இது அரசியல் மூவ், அரசியல் தலைவர்களோட ஒரு மூவ். அன்றிலிருந்து ஒரு அவர் மறையும் காலம் வர காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழக அரசியல். காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் தமிழக அரசியல். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். எல்லோரும் காமராஜர் ஆதரிச்சிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும். காமராஜ் வெர்சஸ் அதர்ஸுங்கிற புள்ளியில் தான் இருந்தது. பெரியார் வந்து இது பார்ப்பனர் இல்லாத மந்திரி சபைன்னு 57 காமராஜர் இருக்க மந்திரி சபையை பாராட்டினார். அவர் பாராட்டின ஒரு 3 வெங்கட்ராமனை காமராஜ் வந்து அமைச்சராக்குனார். ஆனால் இந்த வரலாற்றெல்லாம் மறைச்சிக்கிட்டு அரசியல் எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் தான் பொலிட்டிக்ஸுங்கிறத மறைச்சிக்கிட்டு இது பெரியார் மண்ணுங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இது தத்ரேயத்தை கோத்திர கபல் பிராமணர்கள் மண். காமராஜ் ஆண்டி காமராஜுங்கிற அரசியல் ஒரு புள்ளி இருந்தாலும் கூட அது தத்ரேயத்தை கோத்திர கபல் பிராமணர்கள் மண்ணாட்டு 1971 உருவாகிறது. 71 இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்த அணி வெற்றி. 80 மக்கள் திலகம் எம்ஜிஆரோட இந்திரா காந்தி அம்மையாருக்கு பாராளுமன்றம்னு சொன்னால் அது வந்து ஒரு 7-8% ஓட்டு அதிகம். கலைஞரோட ஒரு 10% அதிகம். 77 எம்ஜிஆரோட 5-6% அதிகம். ஏன் இன்னைக்கு 2019 ராகுல் காந்தியைக்கு வந்து MK Stalinோட 7.5% அதிகம். இது உண்மை. நம்ம இதை சொல்கிறதுனால ஸ்டாலினை குறைச்சி மதிப்பிடுறதாட்டெல்லாம் அர்த்தம் இல்லை. கலி ஸ்பேட் எஸ்சிஎஸ் ஸ்பேட். ராகுல் காந்தி லீடர்ஷிப்புக்கு தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர்களுக்கு இங்கே பெரிய வேல்யூ இருக்குது. 2004 சோனியா காந்தி அந்த தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர் குடும்பத்தில் இருந்த சோனியா காந்தி அம்மையாரை வந்து இந்தியாவே பிரதமர்னு சொல்லலை. அதனால் தமிழ்நாட்டில் சொன்னாங்க. யார் சொன்னால்? டாக்டர் ராமதாஸ் சொன்னார். யார் சொன்னால்? கலைஞர் கருணாநிதி சொன்னார். அது வந்து 57% ஓட்டுக்கிட்ட போனாங்க. கலைஞருக்கே வந்து அவர் தலைமைக்கு வந்து ஓட்டு குறவு. இதுதான் நாம் இன்றைக்கி சொல்கிறோம். இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் இன்றைக்கி இங்கே நடக்குது. பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலில் தத்ரேயத்தை கோத்திர கவல் பிராமணர்கள் மண்ணாட்டு இந்த மண் இருந்துகிட்ருக்குது. இதை முறியடிக்கணும்னா மோடி தலைமை தான் முறியடிக்க முடியும். மோடி இதுவரை எம்ஜிஆர் முறியடிக்க முடியல. 80 ஆண்டி காமராஜ் போலரைசேஷனில் 71 காமராஜர் வந்து நார்வேல் தொகுதியில் மட்டும் எங்கள் தொகுதியில் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. மற்ற 38 தொகுதி தோத்து போயிருது. அதற்கு காரணம் தத்ரேயத்தை கோத்திர கவல் பிராமண மரபை சார்ந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு லீடர்ஷிப்பை வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து கன்சால்டேஷன் ஆட்டு அவங்க ஆதரித்தது ஒரு முக்கிய காரணம். 80 எம்ஜிஆர் தத்ரேயத்தை கோத்திர கவல் பிராமணர்களை தோக்குறாரு. அதே இந்திரா காந்தி அம்மையார் தென் சரண்டரே ஆயிடுறார். ஜெயலலிதா அம்மையார் 29 சீட்டுகளை கொடுத்தாரு ராஜீவ்காந்திக்கு. ஸோ நாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்று எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட 71, 80, 2004, 2019 இந்த 4 தேர்தல்களிலும் அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் முன்னிறுத்தம் போடும்போது வந்து அவங்க 50% ஓட்டுக்கு மேலே தான் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மண்ணில் மோடிக்க லீடர்ஷிப், மோடிக்க ஆதரவு வளையம், மோடிக்க இமேஜை வச்சு தான் அந்த தத்ராஜர் கோத்திர கவுல் பிராமணர்களோட மக்களவைத் தேர்தல் ஆதிக்கத்தை முறியடிக்க முடியும். அதுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு வந்துட்டார். அண்ணாமலையின் அரசியல் இதற்கு பெரும் பங்கு வகிக்கிறது. இவர் எடப்பாடி பழனிசாமியை பட்டும் போடாமலும் தொட்டும் தொடாமலும் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமலும் மெல்ல முடியாமலும் விழுங்க முடியாமலும் அதை ஒத்துக்கொண்டு இருப்பது மாறிப்பட்ட ஒரு சூழல் தான் வருது. ஸோ இந்த நிகழ்வுகள் சத்யாத்தி கோத்திர கவல் பிராமணர் மண்ணில் மோடிக்கென்றும் ஒரு ஆதரவு வளையம் இங்கு உருவாகி வருகிறது. மோடியா லேடியா என்ற கேள்வியை கேட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து 37 இடங்களும் 45% வாக்குகளும் பெற்றார். 44% வாக்குகளும் பெற்றார். அவர் பெற்ற வாக்கில் 15% வாட்டுக்களை தான் இபிஎஸும் ஓபிஎஸும் 2019 கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. மீதி ஒரு 17% வாக்குகள் தத்ரேயத்தை கோத்திர கவல் பிராமணர்களின் அடிமையாட்டு 1971 ஆண்டி காமராஜாக உருவான அது வந்து கலைஞர் நடராஜன் ஸ்கூல் ஆஃப் தாட்.
கலைஞர் கருணாநிதி, எம் நடராஜன் ஸ்கூல் ஆஃப் தாட். அந்த எம் நடராஜன் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் உள்ள சிஷியர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள். அப்போ அவர்கள் அந்த புள்ளியில் இருக்கும்போது அந்த ராகுல் காந்திக்கே அதிமுக வாக்களில் 17% போய்விட்டது. மீதி சீமான், கமலஹாசன், தினகரன் போன்றவர்கள் ஒரு 13% வாக்கு எடுத்தாலும், மோடி தலைமைக்கு விழுந்த அந்த 15% வாக்குகளும், ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்து அவர் வாஜ்பாயை எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் என்று 98 கேட்டு உருவாக்கிய அந்த வாக்குகள் தான். ஜெயலலிதா வாக்குகளில் 1/3 பகுதி தான் மோடி தலைமைக்கு விழுந்தது. விழுந்த வாக்குகள் மோடியை ஏற்றுக்கொண்ட வாக்குகள். 30% எதிராக போய்விட்டது. அதில் நேரடி எதிரியான ராகுல் காந்தி ஸ்டாலின் அணிக்கு 17% போய்விட்டது. 13% மற்ற 3 கட்சிகளுக்கு போயிருக்குது. இந்த புள்ளிக்குள்ள இருந்து தொடர் மோடி எதிர்ப்பு இங்கே வந்து விதைக்கப்பட்டது. சீமான் போன்றவர்கள் இன்று வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அவர்கள் வந்து ஒரு மோடி எதிர்ப்புங்கிறதை மிக கடுமையாக செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளாக அவங்க செயல்பட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க இன அழிப்பில் உருவான அவங்க கட்சி வந்து அந்த இன அழிப்புக்கு காரணமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஆதரவு வளையத்தை கொடுத்தாங்க. இவர் அன்புமணி ராமதாஸ் 2004 சோனியா அம்மையார் கூட இருந்து, இன்றைக்கும் கூட சோனியா அம்மையார் பிரதமராக மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு எழுதின எழுத்துக்கள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் கரக்கோணம் பகுதியில் இன்னும் இருக்குது. அவங்க அந்த ஆசையிலும் அந்த எண்ணத்திலும் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு குரலை இங்கு ஒலித்தார்கள். அதிமுகவில் பெரும்பகுதி அதிமுகவினர், பெரும்பகுதி அதிமுகவினர் தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர்களின் அடிமைகள். ஸோ பெரியார் மண் என்பதற்கு இங்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த அரசியல் புள்ளியும் கிடையாது. பெரியார் காமராஜை ஆதரித்தார். சேர சோழ பாண்டியனை விட காமராஜர் பெரியவர். அரசியல் பச்சை தமிழனை கண்டேன். தமிழனுக்கு தமிழ் அல்லாதவன் தான் தலைவனாக இருக்க முடியும். முத தமிழன் காமராஜ் தான், அவனுக்கு தான் தகுதி இருக்குன்னு அவர் காமராஜரோட வெற்றிக்கு பின்னால் பெரியார் தன்னோட பங்களிப்பு இருப்பதாக காட்டிக்கொண்டு ஒரு அரசியல் பண்ணினார். 67 அதில் தோல்வியடைந்த பிறகு மீண்டும் அவர் 71 கலைஞர் கருணாநிதியின் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லை என்ற ஒரு பேச்சை அவரே பேசினார். ஸோ அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பதவியை எதிர்பார்க்காத ஒரு அப்பொலிட்டிக்கல் நான் பொலிட்டிக்கல் ஆளாக இருந்து தம் அரசியல் களத்துக்குள்ளே இருந்தார். பதவி அவர் எதிர்பார்க்கவில்லை என்ற அந்த புள்ளியில் அவரை நான் மதிக்கிறேன். நான் வந்து காழ்ப்புணர்ச்சியோடும் இதோடும் சொல்ல மாட்டேன். தந்தை பெரியார் என்று கூட அவரை நான் புகழ்ந்து பேசக்கூடியவன் தான். பட் பெரியார் மண் என்று கூறுவதில் இங்கு எந்தவித ஆதாரமும் இல்லை, அதற்கான எந்த தரவுகளும் இல்லை. காமராஜ் எதிர்ப்பு தான் இங்கு தமிழக அரசியலின் அடிப்படை சட்டமன்ற அண்ட் பாராளுமன்ற அரசியல். அந்த காலகட்டத்துக்கு பிறகு 71 இருந்து காமராஜ் எதிர்ப்பு உச்சமாக ஆகும் போது, கலைஞர் இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆர் என்று, அன்டி காமராஜ் உச்சமாக ஆகும் போது, ப்ரோ காமராஜ் ஒரு 35% to 40% என்ற சூழ்நிலையில், அன்டி காமராஜ் ஒரு 60% என்ற புள்ளிக்கு வரும்போது, இது தத்ரேயத்தை கோத்திர கவல் பிராமணர்கள் தான் இங்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றி கொடி நாட்ட முடியும் என்ற ஒரு எண்ணத்தை இந்த மண்ணில் உருவாக்கியது. அதற்கு 71 இருந்த எம்ஜிஆரின் தொண்டர்களும் அந்த புள்ளியில் தான் பயணிப்பார்கள். 71 கலைஞர் கருணாநிதியின் தொண்டர்களும் அந்த புள்ளியில் தான் பயணிப்பார்கள். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அடைந்தாலே திமுககாரர்கள் மன வலிமை இழந்து விடுவார்கள். பாராளுமன்றம் என்றால் இந்திரா காந்தி தான், பாராளுமன்றம் என்றால் காங்கிரஸ் தான் என்பார்கள். அதுபோல் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தாலே எடப்பாடி பழனிசாமியோட இருக்கக்கூடிய செங்கோட்டையன், தென் கே பி முனுசாமி, தென் அன்வர் ராஜா, அவர் இல்லை வெளியே இருக்கிறாரு, தமிழ் மகன் ஹுசேன், செல்லூர் ராஜி, கடம்பூர் ராஜி, ஜெயக்குமார், ஜி வி சண்முகம், எல்லாருமே இந்திரா காந்தி குடும்பத்திற்கு அடிமையான மனப்பான்மை கொண்டவர்கள். அந்த வாக்காளர்களே பெரும்பகுதி இந்திரா காந்தி குடும்ப அடிமையான மனப்பான்மை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு களத்துக்குள்ள அந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தை இந்தியாவில் முறியடித்து காட்டி 2 தனி மெஜாரிட்டி வந்து 3 இந்தியாவில் தனி மெஜாரிட்டி வரக்கூடிய மோடியின் இமேஜ் தமிழகத்தின் வளர்வதன் மூலம் மட்டும்தான் தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர்களின் ஆதிக்கத்தை தமிழ் மண்ணில் வீழ்த்த முடியும். இது பெரியார் மண் என்பது ஆதாரமற்ற கட்டுக்கதை. இது தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர் மண் என்பது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்றவர்களெல்லாம் முன்னிறுத்தப்பட்ட போது இங்கு அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை மக்களவைத் தேர்தலில் பெற்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் நான் இதை கூற கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் இதை முறியடிக்க மோடியால் தான் முடியும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீச் என்று இழிவாக மணிசங்கரையரும், லீச் மணிசங்கரையரால் ஐயரால் எஸ் லீச் மணிசங்கர ஐயராலும்
அதே வார்த்தை பிரியங்கா காந்திக்கும் சொன்னாலும் தவறில்லை. அந்த அம்மையார் சொன்னதற்கும் அதுதான் பதிலடி. ஸோ என்று விமர்சிக்கப்பட்ட மோடி வந்து இந்திய அளவில் இவர்களின் ஆதிக்கத்தை முறியடித்து காட்டினார். நெஹ்ருவின் சாதனை முறியடிக்கூடிய நிலைமை இருக்கிறார். அவரை முன்னிறுத்தி தான் இங்கு வந்து இவர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் இன்னைக்கு ஆண்டி மோடி இங்கு அதிகம் அளவு இருந்தாலும் கூட, நான் 2019 டேட்டா வச்சு சொல்கிறேன், அதை நியூட்ரலைஸ் பண்ணி ப்ரோ மோடியும் இங்கு உருவாகிவிட்டது. அந்த ப்ரோ மோடி ஓட்டுகள் தான் 30%, மோடி ஏற்றுக்கொண்டவர்கள் ஓட்டு தான் 30%. அப்பொழுது அப்படிப்பட்ட பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அவர் பலரை தூண்டிவிட்டு மகா கூட்டணி வேண்டும், தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணர் வகுப்பைச் சேர்ந்த ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி வேண்டும் என்றெல்லாம் சுனில் கனகூலு இன்று கர்நாடகாவில் சிஎம் செக்ரட்டரியாக கேபினட் அந்தஸ்தில் வந்திருக்கிறாரே சுனில் கனகூலு நாயுடு காரு, அவர் போன்றவர்களெல்லாம் பயன்படுத்தி ஒரு காங்கிரஸ் மெகா கூட்டணிக்கான முயற்சிகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். அது உண்மை. அவருக்கு ஆதரவாக ஊடகங்களில் பேசக்கூடியவர் கூட எல்லாம் 20 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தால் என்னவாகும் என்றெல்லாம் பேசினார்கள். இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, மாணிக்தாகூர், ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு இங்கு செல்வாக்கு இல்லை, அவருக்கு ஒரு 15% உள்தான் செல்வாக்கு இருக்கும். ரவீந்திரன் துரைசாமி என்ற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லக்கூடியவர், அவர் சொல்வது பெருமளவில் சரியாக இருக்கிறது, அதனால் அவருடன் கூட்டணி போனால் நமக்கு எதுவும் வராது என்று அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்ட சூழ்நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மோடி பிரதமர் என்ற புள்ளிக்குள் வருவது அல்லது மோடியா எடப்பாடியா என்று போவது. அப்பொழுது மோடி பிரதமர் என்ற புள்ளிக்குள் வராவிட்டால் மோடிக்கு இமேஜ் இங்கு வளர்ந்து விட்ட சூழ்நிலையில், மோடிக்கும் பாசிட்டிவாக பல சூழ்நிலையில் மக்கள் ஆதரவு பெற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று திக்குகிறார், திணறுகிறார். ஒரு ரெண்டு திராவிட இயக்கங்களும் போட்டி போட்டு காங்கிரஸ் கூட்டணி தான் என்று சஞ்சய் காந்தி மரணம் அடைந்த நேரத்தில் இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார். மக்கள் தலம் எம்ஜிஆர் அவர்கள் கதறி கதறி அழுதார். 80ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் வலியப்பை காங்கிரஸ் கட்சியை திருப்பத்தூரில் ஆதரித்தார். அப்பொழுது கூறினார்கள், மருது பாண்டியர்கள் வாழ்ந்த பூமி மண்டியிடலாமா என்ற கேள்வி அன்னைக்கு எழுந்தது. எம்ஜிஆர் வந்து மண்டியிட்டார், சரண்டர் ஆனார். தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணர் மண்ணு தான் இது மக்களவையில் என்று முடிவெடுத்து அவர் போனார். அதை முறியடிக்க இன்று வந்திருப்பது தாமோதர்தாஸ் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதனால்தான் இன்று அண்ணாமலை கூறுகிறார், 25 இடங்களுக்கு மேல் தாமரை அதிக இடங்களில் நின்றால்தான் இந்த தத்ராயத்தை கோத்திர கவல் பிராமணர்களின் மக்களவை ஆதிக்கத்தை முறியடிக்க முடியும் என்று. ஏற்கனவே தோற்று போய்விட்டார், மனவலிமை இழந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. தத்ராயத்தை கோத்திர கவல் பிராமணர்கள் தான் மக்களவையில் வெற்றி பெறுவார்கள் என்ற புள்ளியில் கலைஞர் பேசுவார். அதே புள்ளியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சரண்டர் ஆனார். ஜெயலலிதா அம்மையார் ஓரளவு திராவிட இயக்கத்தின் மானத்தை காப்பாற்றினார் என்பதையும் நாம் மறுக்கவோ மறைக்கவோ விரும்பவில்லை. அவர்தான் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யார் என்று கேட்டு ஒரு வெற்றியை பெற்றார். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த தத்ராயத்தை கோத்திர கவுன் பிராமணர்கள் யாரும் பிரதமராக வேட்பாளராக முன்னிறுத்தப்படவில்லை. அந்த புள்ளி தமிழ்நாட்டில் இருப்பதனால் தான் 2004 சோனியாகாந்தி அம்மையார் அவர்களை கலைஞரும் டாக்டர் ராமதாஸும் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள். இப்பொழுதும் ராகுல் காந்தியை முன்னிறுத்தினார்கள். ஸ்டாலின் அவர்களும் இன்றைய தினம் ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக இந்த அணி அமைப்பதை, இந்த கெமிஸ்ட்ரியை, இந்த போலரைசேஷனை உருவாக்குகிறார். எடப்பாடி பதறி போய்விட்டார். காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்தவர் இன்னைக்கு மன வலிமை இழந்து மோடி பிரதமர் என்பதை சொல்லாவிட்டால் மிக மோசமான நிலைக்கு போயிடுவோம் என்று பரிதி வைத்திருக்கிறார். ஆக மோடியின் முயற்சிகள், மோடியின் எஃபர்ட்ஸ், மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். அந்த புள்ளியில் இன்னைக்கு 2வது இடத்துக்கு வரணும்னா மோடி பிரதமருங்கிற புள்ளியை விட்டா பரிதாபமாக போயிடுவோம், மோசமாக போயிடுவோம். மோடி அக்செப்ட் பண்ண ஓட்டுகளை அந்த புள்ளியிலிருந்து எடுக்க முடியாது. சட்டமன்றத்தில் ஸ்டாலினை விட மக்களவையில் ராகுல் காந்தி, தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணர்கள் பெரிய சக்தி தமிழகத்தில்ங்கிற புள்ளியில் விழுந்த அந்த 7.5% ஓட்டம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கலாம். இது மக்களவைத் தேர்தலில் அந்த ஓட்டு என்ன நிலைமைக்கு ஆகுமோ, எப்படி போகுமோ என்ற அச்சமும் இந்த பயமும் மன வலிமை இழந்து பரிதவிக்கும் நிலையும் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகிறது என்றால், இந்த தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணர் மண்ணில் அதனை முறியடிக்க வேண்டும் என்று மோடியின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நகர்வும் தான் காரணம். இன்றைக்கு மோடிக்கு இமேஜ் இங்கே வளர்ந்துருக்குது. இதை மீறி மோடியா எடப்பாடியான்னு எடப்பாடி போனார்னா மிக மோசமான ஒரு தோல்வி அடைவார். அதனால்தான்
அவருக்கு ஆதரவாக பேசி அத்தனை பேர் முகத்திலும் கரியை பூசிக்கொண்டு அவர் பேசாமல் இருக்கிறார். மோடி பிரதமர் என்ற புள்ளிக்குள் எப்படியாவது உள்ளே நுழைந்து விடலாம் என்று பார்க்கிறார். நம் போன்றவர்கள் மோடி ஆண்டி மோடி தான் மக்களவை தேர்தல் என்ற நரேட்டிவை செட் பண்ணி மோடிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற புள்ளியில் நம் உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள மோடியோட இந்த முயற்சிகளும் சேர்ந்து வரும்போது நிச்சயமாக இந்த மக்களவை தேர்தலில் அண்ணாமலை 20 சீட்டுகளுக்கு மேல் தாமரையில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை செய்வார். ஏன்னா அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு அரசியல், ஒரு வா உரையில் 2 வாள் இருக்க முடியாது. நிமிர்ந்து நிற்கக்கூடிய கவுண்டரா காலில் உள்ளக்கூடிய கவுண்டராங்கிறது தான் கொஸ்டின். அதில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய கவுண்டராட்டு அண்ணாமலை நின்றுட்டாருன்னா அவர் லீடராட்டே நின்றுருவார் தமிழ் மண்ணில். அது பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் நாம் இருக்கோம். மோடிக்கு வேல்யூ அடிஷன் ஆன அண்ணாமலை லீடராக நிற்கிறது தான், மோடி 20 சீட்டுக்கு மேலே தாமரையில் நிற்கிறது தான் பாஜகவுக்கும் மோடிக்கு இந்த உழைப்புக்கும் இந்த இந்த மடாதிபதிகள் அங்கே போய் பூஜை செய்ததற்கும் மோடி தமிழகம் சம்பந்தமான சமஸ்கிருதத்தை விட தமிழ் பழமையான தொன்மையான மொழி என்பதெல்லாம் வெளிப்படையாக பேசுவதற்கும் உரிய பலனை கொடுக்கும் அதற்கான காலம் நேரம் வந்திருக்குது. அதில் உள்ள ஒரு கூறு தான் இந்த நந்தி லட்சுமி தலைவர் கூடிய அந்த செங்கோல் நகரும். அதை இன்று அரசியல் கட்சிகளில் தமிழ்நாட்டில் 3 கட்சிகள் தெளிவாக வந்து மோடி பக்கம் நிற்கிறாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, பாராட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி மோடி பக்கம் நிற்கிறத பாராட்டுறேன். பன்னீர்செல்வம் கூட்டணிங்கிறத இல்லாவிட்டாலும் கூட, இரட்டையிலையில் வேறு முடிவு வந்தாலும் கூட, இந்த ஃபைனல் வரலனாலும் கூட, வேறு முடிவு வந்தாலும் கூட பன்னீர்செல்வம் தெளிவாக நிற்கிறார். மோடி மீது அவருக்குள்ள பற்றுதலை அவர் காணிக்கிறார். தினகரன் அதற்கு எதிர்பார்த்திருக்கிறார். ஸோ இந்த 3 கட்சிகளும் இன்று நாம் தமிழர் போலையோ, அன்புமணி ராமதாஸ் போலையோ, திமுக கூட்டணி கட்சிகள் போலையோ இல்லாமல் மோடி பக்கம் நிற்கிறார்கள். அன்புமணி ராகுல் டிஸ்குவாலிஃபிகேஷனில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருந்த அன்புமணி இந்த பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் தெளிவாக மோடி ஆதரவாக வந்திருக்கிறார். அவரும் 2014 ஒரு சீட்டை கான்ட்ரிபியூட் பண்ணவருங்கிறனால அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அப்போ மோடிக்கு தெரியுதுலாங்க, ஒரு சீட்டும் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணலைங்க 2019. சும்மா எழுதிட்டு இருக்கக்கூடிய டெல்லி ராஜகோபாலன்லாம் ஐயாலாம் இதை உணரணும். அன்புமணிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா அவர் ஒரு சீட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் மோடியோட அந்த முயற்சிகள், அந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து 2வது இடத்த மோடி தலைமை தான் நிறுவ முடியுங்கிற அடிப்படையில் மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக உள்ள அணியில் தாமரை 20க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்ததே மோடிக்கு ஒரு வெற்றி தான். எடுத்த எடுப்பில் பெரிய வெற்றியை வந்துட முடியாது. முதல் வெற்றியில் 2024 இந்த தத்ரேத கோத்திர கவல் பிராமணர்கள் அந்த இந்திரா காந்தி குடும்பத்தோட அந்த இதை வந்து உடைப்போம், அடுத்த கட்டத்தில் வீழ்த்துவோம். இதுதான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். இதிலே விழுந்தால் நல்லது தான் என்றாலும் மோடி பிரதமருங்கிற அந்த புள்ளிக்குன்னு ஒரு ஆதரவு வலையை இங்கே வந்துட்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இது மோடியோட கூர்ந்து நுண்ணிய தெளிவான நடவடிக்கைகள். இதை விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் இல்லை, 2019 5 சீட்டு தமிழிசை வாங்கிட்டு போகிற மாதிரிப்பட்டெல்லாம் நிலமெல்லாம் இல்லை. அன்னைக்கே தமிழ்நாடு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. மீண்டும் எம்ஜிஆர் தோத்த இடத்துல, ஜெயலலிதா தோத்த இடத்துல, இபிஎஸ் ஓபிஎஸ் தோத்த இடத்துல அதிமுகவை மேஜர் பார்ட்னராக வச்செல்லாம் நடத்தி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ மோடி உழைப்பு, மோடியோட நடவடிக்கைகள் இன்றைக்கி வந்து மக்களவை தேர்தல் அரசியலில் மோடிக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஓட்டு இருக்குது, அதை மீற முடியாதுன்னு எடப்பாடி விழுந்து கிடக்கிறாரு. இதுவே மோடிக்கு ஒரு முதற்கட்ட வெற்றியாக நான் பார்க்குறேன். சார், இப்போது பாராளுமன்றன்றது ஜனநாயகத்தோட ஒரு கோவிலாக பார்க்கப்படுது. அது இப்போது பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் இது ஆதரிச்சிருக்காரு, நவீன் பட்நாயக் ஆதரிச்சிருக்காரு. ஆனால் அதை தவிர பாஜக ஆளாத எந்த ஸ்டேட்லேருந்தும் யாருமே ஆதரிக்கலை. இங்கேயும் இங்கே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆதரிக்கலை, புறக்கணிச்சிருக்காங்க. இதை இது வந்து எப்படி மக்கள் பார்ப்பாங்க, இது என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும்? நிச்சயமாக இது வந்து ஏற்கனவே மோடிக்கு ஆதரவு வாக்களித்தவங்க வந்து மோடிக்கு தொடர்ந்து வாக்களிக்கக்குள்ள வாய்ப்பை வந்து தெளிவாக உருவாக்கி கொடுத்துட்டு, அந்த வகையில் கேரளா தமிழ்நாடெல்லாம் வெற்றியை கொடுக்காத மாநிலங்கள் தான், பட் அதுலேயும் கொஞ்சம் ஒரு வளர்ச்சி இருக்குங்கிறதான் என்னோடய பார்வையாக பார்க்குறேன். ஸ்டாலின் பொறுத்தளவில் அவர் அந்த காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள அவர் இருக்கார், ஆனால் அதை நம்ம தெரிஞ்சது தான். ஏன்னா அவரே பார்ப்பார் இல்லையா, அவர் லீடர்ஷிப்புக்கு 45.5, ராகுல் காந்தி லீடர்ஷிப்புக்கு இந்தியாவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தருக்கு, காங்கிரஸ் கட்சியை பிரமிஷாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத ஒருத்தருக்கு, தமிழ்நாட்டில் பிரமிஷாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டாலின் லீடர்ஷிப்போட 5.5% அதிகம், 53%ன்னா அவர் அந்த பிரசிடெண்ட்டை வச்சு தானே போவார். அப்போ கடந்த கால டேட்டா, 19 உள்ள டேட்டா ராகுல் காந்திங்கிற புள்ளியில் இருக்கு. ஸோ ஸ்டாலின் அதை நம்புறாரு, அந்த புள்ளிக்குள்ளே போகிறாரு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடிக்கு செல்வாக்கு உயர்ந்ததுனால எடப்பாடி பழனிசாமி
என்ன ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் மோடி எழுத்து போனோம்னா ரொம்ப மோசம் போயிடுவோமோ அங்கிற அந்த புள்ளியில் அவர் ரொம்ப திணறாரு. இந்த இன்னைக்கு முதற்கட்ட வெற்றி எடப்பாடி பழனிசாமி திணறி போய் நிற்கிறது தான் மோடி பாப்புலாரிட்டிக்கு, மோடி பிரைம் மினிஸ்டர்ஷிப்புங்கிறதுக்கு, மோடி பிரமின்ஷிப் கேண்டிடேட்டுங்கிறதுக்கு முதற்கட்ட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸ்டாலின் 53% ஓட்டில் இருக்கக்கூடியவர், பாராளுமன்ற தேர்தல் அவர் 45 தான் எடுத்தார் அசம்பிளியில். ஸோ இது அசம்பிளி வேறு, பார்லிமெண்ட் வேறு, ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறு. ஆப்பிளையும் ஆரஞ்சும் ஒப்பிடக்கூடாது. கமல்ஹாசன் அவங்களுக்கு ஆதரவான ஒரு சூழல் அங்கே கொடுக்குறாருன்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர் அந்த புள்ளியில் போகிறார். ஏன்னா ஹீ டேஸ்டட் த சக்ஸஸ். 71 இந்திரா காந்தி அம்மையார் கூட சைமல்டேனியஸ் எலெக்ஷனை கொண்டு வராமல் விட்டுருப்பாருன்னா திராவிட இயக்கம் ஆட்சி மீண்டும் 72 தொடர்ந்துருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். பட் புத்திசாலித்தனமாக பாராளுமன்றத்துக்கு 9 சீட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு அந்த பாப்புலாரிட்டியை கலைஞர் கருணாநிதி வந்து நுணுக்கமாக அறுவடை பண்ணிட்டார். அவர் செய்த ராஜேந்திரமான விஷயங்களும் அதுவும் ஒன்று, அவர் செய்த பிளண்டர்களும் பலதும் நான் சொல்லியிருக்கிறேன், ராஜேந்திரமான விஷயத்தில் அதுவும் ஒன்று. அதே மாதிரி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக வந்து ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணி 53% ஓட்டுக்கு அவர் ஆர்கே நகரில் தோல்வியடைந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அணியை இன்டாக்டாக கட்டமைச்சு 53% போயிட்டார். அவர் வெற்றி பெற்ற இடம், அவர் முதல் வெற்றியை கண்ட இடம் ஸ்டாலின். அப்போ ஸோ அவர் அதை விட மாட்டார், ராகுல் காந்தி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதே வேளையில் மோடிக்கு ஆதரவான ஒரு இதுவும் உருவாகிவிட்டுங்கிற என்ற எடுத்துக்காட்டு என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமருங்க புள்ளிக்குள்ளே இன்றைக்கி வந்து நிற்கிறது தான் காரணம். பலரும் பல விதமாக சொன்னாங்க, என்னென்னமாக சொன்னாங்க, எவ்வளவு வாய்க்குள்ளேயே பேசினாங்க, எல்லாருமே இதை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இது மோடிக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு லாபத்தை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குன்னு நான் பார்க்குறேன். சார், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெயின். நன்றி, வணக்கம். ஜெயின்.